நீ சாலா கப் நம்தே ஐயோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேன் த குவிஸ் பிளானட். ஐம் யுவர் டியூரிங். ஆமாங்க, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ டீமை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆர்சிபி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவங்க ஃபேன்ஸ். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டீமுக்கு ஃபேன்ஸ் எப்படி இவ்வளோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு அந்த டைப்பேலாம் சொல்லணும்னா, ஆர்சிபி ஹாவ் பீன் டிசப்பாயிண்டிங். பிகாஸ் மூணு வாட்டி நாலு வாட்டி ஃபைனல்ஸ் வந்தாலும் ஆர்சிபி ஹாவ் நாட் ப்ரூவ் தேர் பாயிண்ட். பட் இந்த ஃபேன்ஸ் சப்போர்ட் சொல்லணும்னா, தே ஹாவ் பீன் த்ரூ அவுட் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் சென்னை மாதிரி ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டீம் ஜெயிக்குது, நல்ல ஸ்குவாட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. பட் ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணோம்? வருஷம் வருஷம் அவங்க ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஜெயிப்போம் நெக்ஸ்ட் இயர் ஜெயிப்போம்னு சொல்கிற மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் வித் ஆடியன்ஸ். அண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ட்ரால்ஸும் வந்திருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு நிறைய 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 ட்ரால்ஸ் இருக்குது, நிறைய 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 செட் பேக்ஸ் இருக்குது, நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த வருஷம் ஆர்சிபியோடு இருக்குமா? வாங்க போகலாம். ஸோ ஆர்சிபி ஸ்குவாடை பற்றி பார்த்தோன்னா, தே ஹவ் டன் ஜஸ்டிஸ் இந்த வாட்டி. பிகாஸ் தே ஹவ் ப்ராட் இனஃப் பிளேயர்ஸ் அண்ட் எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போய் ஆக்ஷனில் உட்காந்துருக்காங்க இந்த வாட்டி தான். பிகாஸ் எல்லா வாட்டியும் வந்து ஆர்சிபி டீம் எப்படி இருக்குன்னா, பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங், போலிங் வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும். அண்ட் சில வாட்டி போலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, பேட்டிங் வந்து டிவிலியர்ஸும் கோலியும் தான் இருந்திருக்காங்க. இல்லை சில வாட்டி லாஸ்ட் டைப் எல்லாம் சொல்லணும்னா, பேட்டிங்கும் வீக்கு, போலிங்கும் வீக்கு, ஃபீல்டிங்கும் வீக்கு, எல்லாமே வீக் ஆர்சிபியை பொறுத்தளவு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்சிபி டீம் ஜெயிக்கணும்னு ஆர்சிபி நினைக்கவே கூடாது. பட் அவங்க ஃபேன்ஸுக்கு இந்த வாட்டி ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது இந்த ஸ்குவாடை பொறுத்தளவு. ஆஸ் யூஷுவல் கேன் ரிச்சர்ட்ஸன் ஸ்குவாடில் இல்லை, அவருக்கு பதிலாக ஆடம் ஜம்பாவை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் என்னை பொறுத்தளவு. பிகாஸ் ஜம்பா வந்து ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் போலர், 6 hours முடிஞ்ச அப்புறம் ஜம்பா 4 hour போட்டார்னா கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக இருப்பார் அண்ட் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பார். அவர் பவர் பிளேலையும் போடுவார். பட் நான் நிறைய கேப்டன்ஸ் அவரை பவர் பிளேயில் போட வச்சு பார்த்ததில்லை. ஸோ ஜம்பா ஒரு ப்ளஸ். ஸ்குவாடோட மூணு பிரைட் ஸ்பாட்ஸ் இருக்கு இந்த வாட்டி ஆக்ஷனில் அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ தேவ்தத் படிக்கல், தேவ்தத் படிக்கல் வந்து போன ஐபிஎல்லேருந்தே இருக்கார் ஆர்சிபி டீமோட. பட் இந்த ஐபிஎல் ஏன் தெரியுமா ஸ்பெஷலாக தெரியாது? தேவ்தத் படிக்கல் ஹேஸ் பீன் பர்ஃபார்மிங் அண்ட் ஆஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அவர் வந்து ஃபியர்லெஸ்ஸாக இருக்கார். அவர் அடிக்கிறதுக்கு அவருக்கு பயமே இல்லை. அண்ட் ஒரு யங்ஸ்டர்னால தான் இது முடியும். விராட் கோலியுமே நீங்கள் யங்காக இருக்கும்போது, இன்னும் யங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வந்த புதுசுலன்னா அவருக்கு பயமே இல்லை. There have been so many examples like that. Unmukh Chand irundhirukkaru. So they are fearless. So and the fearless cricketer da RCB kitta venum. RCB la edhukku nam players eppadi paathirukkomna, Gail, De Villiers, Kohli indha mari players paathute nariya per ipo pudhu players la paathina RCB quality ki illayo illa RCB quality avanga edukkalayo appindra or thought vandrom. But indha vaati Dev Padikkal vande his time to step up has come ina poruthalavu. So avaru nalla or addition a irukum team la or squad la irundarna. மாரிஸ், மாரிஸ் வந்து நிறைய டீமில் இருந்திருக்காரு, நல்லா ஒரு யூட்டிலிட்டி பிளேயராக இருந்தாலும் இந்த வாட்டி வந்து ஆர்சிபிக்கு மாரிஸ் கிடைச்சது ஒரு பெரிய ப்ளஸ் தான். பிகாஸ் டேல் ஸ்டெய்னை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அவருக்கு வயசாகிடுச்சு. அண்ட் உங்களை பொறுத்தளவுக்கு ஸ்குவாடில் ஒரு ப்ரீமியர் ஃபாஸ்ட் பாலர் வச்சிங்கன்னா ஸ்டெய்ன் மட்டும்தான் இவரை தவிர. அண்ட் மாரிஸ் வந்து சீரியஸ்லி இஸ் ஆல்ரவுண்டர்னால நல்ல ஃபாஸ்ட் பாலர் இல்லைன்னா இல்லை, இஸ் வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் நல்ல ஒரு ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள். என்னை பொறுத்தளவுக்கு மாரிஸ் ஒரு கிரேட் பாய். அண்ட் சிமிலர்லி ஃபின்ச், ஃபின்ச் வந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்கார் இப்போ ஆஸ்திரேலியா கேப்டன் ஆனதுலேருந்து. அவர் ஐபிஎல்ல பெரிய ரெக்கார்ட் இல்லைனாலும் இந்த ஐபிஎல் ஹி வில் பெர்ஃபார்ம். பிகாஸ் ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டு இருக்கு. மேபி இங்கிலாந்து சீரீஸில் கொஞ்சம் ஃபார்ம் டிப்பாக இருக்கலாம், பட் அண்ட் ஸ்டில் ஃபின்ச் இஸ் ஃபின்ச். ஃபின்ச் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்ரக்ஷன் மற்ற டீம்ஸ்க்கு ஓப்பனிங் ஆடும்போது வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அண்ட் ஐ ஹோப் ஆர்சிபி ட்ரஸ்ட் இன் ஃபின்ச். ஸோ ஒரி ஃபேக்டர் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு மூணு வரி ஃபேக்டர் இருக்கு. ஸோ எல்லா சீசனும் ரொம்ப புவராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் தோத்துறாங்க, 5 மேட்ச் தோத்துறாங்க, 6 மேட்ச் தோத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் தோத்துட்டு நீங்கள் ஐபிஎல் ஜெயிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல.
அண்ட் டெத் போலிங் வந்து ரொம்ப புவராக இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன் போக்ஸில் இருந்தார், பெருசாக செட் ஆகலை ஆர்சிபியை பொறுத்தளவு. அண்ட் கூலி டிவிலியர்ஸ் மட்டும் தான் வந்து டீமில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் மற்றவங்களாம் லைக் பார்த்திவ் பட்டேல் ரொம்ப 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 வருஷம் ஆச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் ஐபிஎல் ஜெயிக்கவே முடியாது. இப்போ எல்லா மேட்சும் கோலியும் டிவிலியர்ஸ் தான் அடித்து ஜெயிக்கணும்னா முடியவே முடியாது. பட் இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கியான் லெவன் இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆர்சிபி டீம் எடுக்கும்போது. ஸோ ஐவ் கான் வித் ஓப்பனிங் வித் தேவதத் படிக்கல் அண்ட் ஆரன் ஃபின்ச். ஏன் ஃபின்ச் ஏன் படிக்கல்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ தே வுட் பி அ வெரி குட் அடிஷன். ஒன் டவுன் வந்து ஆஸ் யூஷுவல் மிஸ்டர் டிபெண்டபிள், மிஸ்டர் வேர்ல்ட் கிளாஸ், வேர்ல்ட் நம்பர் ஒன் கோலி. ஸோ கோலி வந்து இந்த வாட்டி எப்படி இருக்கணும்னா, யூ ஷுட் நோ எங்கே ஆப்போனன்ஸ் அட்டாக் பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும். பிகாஸ் ஆஸ் அ கேப்டன் யூ ஷுட் எவால். இந்தியன் டீமோட கேப்டனாக இருக்க ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்டான திங்ஸ் பண்ணுறாரு கோலி இல்லைன்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா இவரோட கொஞ்சம் பெட்டர் கேப்டனாக இருக்காரோ, பெட்டராக யூஸ் பண்ணியிருக்காரோன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கோலி இந்த வாட்டி ஐபிஎல் ஜெயிக்கணும், இல்லை ஐபிஎல்ல ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். கோலி பர்ஃபார்ம் பண்ணிடுவார், 1000 ரன் அடிப்பார், 500 ரன் அடிப்பார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டீம் எப்படி கொண்டு வராருன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர் 4 டிவிலியர்ஸ். டிவிலியர்ஸ் நீங்கள் இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். பிகாஸ் டிவிலியர்ஸ் எந்த மாதிரி இப்போ ஒரு பிளேயராக இருக்காருன்னா, அட் த எண்ட் ஆஃப் இஸ் கரியர் அவரால் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், அதே 360 தான் அவர். பட் டிவிலியர்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் மேலே கொடுக்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் இந்த வாட்டி ஒரு சென்சிபிளாக ஆடி எல்லா கேமும் முடிச்சு கொடுக்கணும் ஆஸ் யூஷுவல். ஸோ மொயின் அலி வந்து ஒரு மஸ்ட் இந்த டீமை பொறுத்தளவு. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், நல்ல பவர் ஹிட்டர், மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக தேவை, நல்ல ரன்னர். ஸோ மொயின் அலி கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது, ஹி ஷுட் பர்ஃபார்ம் கன்சிஸ்டன்ட்லி. சும்மா இப்போ வந்து டீமில் வந்து பழைய மாதிரி இல்லை, ஆர்சிபி இந்த வாட்டி ஜெயிக்கணும், நாங்கள் வந்து சீரியஸாக இந்த ஐபிஎல் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா மொயின் அலி ஷுட் பர்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவம் துபே வந்து இப்போ இந்தியன் டீமில் வேற இருக்காரு. ஸோ சிவம் துபே மேலே எல்லார் கண்ணும் இருக்கும். சிவம் துபே இந்த வாட்டி பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். சும்மா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் வந்து யங்ஸ்டர் யூத்துன்னா சொல்லி இந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது, நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி ஜெயிக்கணும். அண்ட் போலிங்லேயும் சிவம் துபே கன்ஃபார்மாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். பிகாஸ் அதுதான் இந்தியன் ஃபியூச்சரும். இப்போ பாண்டியா இருக்காரு இந்தியாவில், ஸோ அடுத்தது இந்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்ப்பாங்க பாண்டியா. ஏன்னா பாண்டியா எல்லா டோர்னமெண்ட்டும் ஆட முடியாது, இன்ஜுரி ப்ரோன் பாண்டியா. இப்போ பாண்டியாவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக தூபே இருக்காருன்னா தூபே ப்ரூவ் பண்ணி காட்டணும். விஜய் சங்கர் மாதிரி நிறைய பேர் இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தூபே அவர் ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஸோ மாரிஸ் வந்து இந்த வாட்டி பியூர் ஃபினிஷர் ரோல் எடுத்தே ஆகணும். ஸோ அவர் எவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ் பேட்டை வச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் இந்த வாட்டி ப்ரூவ் பண்ணி காட்டினா இட் வில் பி பெட்டர். அண்ட் பால் பொறுத்த அளவுக்கு மாரிஸ் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் ஸ்பெல்லே, இல்லை 4 ஓவர் போட்டு கொடுக்கணும், 8 ஓவர்ஸில் போடணும். பிகாஸ் அவர் எக்கனாமிக்கல இருப்பாரு அண்ட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு மாரிஸ் கிட்ட. ஸோ சுந்தர் இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஏன் டீம்ல எடுத்திருக்கேன்னா, ஆர்சிபி கிட்ட அந்த லக்ஸரி இருக்கு. ஆர்சிபி கேன் அஃபோர்ட் டு டேக் ஒன் மோர் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் ஸ்கோர் அண்ட் போல் ப்ராப்பர்லி. பட் சுந்தரை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்சிபி வந்து 2 வருஷமா வச்ச நம்பிக்கை வீணா தான் போயிட்டு இருக்கு. சுந்தர் வந்து ஒரு 2 மேட்ச் நல்லா போடுறாரு, 3 மேட்ச் நல்லா போடுறாரு, ஓப்பனிங் போடுறாரு, ஓகே பால் நியூ பால் ஓப்பன் பண்றாரு, நல்லா போடுறாரு. பட் எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டாக இல்லை. சுந்தர்லாம் இப்போ கெயில் மாதிரி பிளேயர்ஸ், கேஎல் ராவல் மாதிரி பிளேயர்ஸ் கண்டிப்பாக பின்னாடி வருவாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ யூ ஷுட் நோ எப்படி போடணும்னு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். சிஎஸ்கேலையும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் பேக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் இம்ப்ரூவ் பண்ணனால தான் அஸ்வின் மேலே வந்தார். ஸோ அந்த மாதிரி சுந்தரும் அவர் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவர் மேலே வர முடியும். இந்த வாட்டி அது சுந்தருக்கு நல்லா தெரியும். அண்ட் கடைசியில் அந்த ஒரு ஓவர் 10 ரன்ஸ் டு வின் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சுந்தர் இந்த வாட்டி ஜெயிச்சு கொடுக்கணும். லைக் ஹீ ஹேட் ஆல்ரெடி டன் திஸ், பட் ஸ்டில் சுந்தர் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாட்டி எல்லார் மாதிரியும் நிறைய தான். ஸோ சஹல் வந்து அவர் வந்து ஒரு ப்ரீமியர் போலர், ஹஸ் ப்ரூவ்ட் இட் டைம் டு டைம் இந்தியாவுக்கு விளாட்றாரு. அண்ட் ஆர்சிபியை பொறுத்தளவு சஹல் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி பார்த்து 4 ஓவர் யூஸ் பண்ணோம், யாருக்கு யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ ரசல் மாதிரி ஒரு பிளேயர் வரணும்னா டக்குன்னு சஹல் கொடுத்து விக்கெட் எடுத்து ஆர்சிபி இந்த வாட்டி ஜெயிக்க பார்க்கணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஆர்சிபி ரொம்ப பின்னாடி விட்டுட்டாங்க, ரசல்லாம் இவர் போட்டு பொடிச்சு எடுத்துட்டாங்க ஆர்சிபியை போட்டு. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் ஆர்சிபி கண்டிப்பாக விடக்கூடாது. சைனி வந்து ஃபிட்னஸ்லாம் போடுறாரு, இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் வருது. ஸோ அந்த ஃபிட்னஸ்லாம் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காருன்னு தெரியும். அண்ட் ஒரு நல்ல பேஸ் போலிங் ஆப்ஷன் இவங்களை பொறுத்தளவு. அண்ட் சைனி ஷுட் ஸ்டெப் அப். தெர் ஆர் ஆப்ஷன்ஸ், தூபே இருக்காரு, மாரிஸ் இருக்காரு, சைனி. ஸோ சைனி மேலே அவ்வளோ ஒர்க் லோடு இல்லை. பட் சைனி வந்து என்ன தான் நான் சின்ன பிள்ளைய லைக் யூ யங்ஸ்டராக இருந்தாலும் சைனி வந்து அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி பர்ஃபார்ம் பண்ணி ஆர்சிபி சிங்கிள் ஹேண்டடாக மேட்சஸ் ஜெயிக்க வைக்கணும். பிகாஸ் தெர் ஆர் நோ அதர் ஃபாஸ்ட் போலர்ஸ் இவரை தவிர, லைக் உமேஷ் யாதவ் இருக்காரு. ஸோ லெக்ஸ் உமேஷ் யாதவ், ஸோ அதே தான் உமேஷ் யாதவ் அண்ட் சைனி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா
இப்போ வந்து ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு வந்து இந்தியன் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல வந்து குர்கிரித் சிங்லாம் நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் நம்ப மாட்டேன். ஸோ அதனால யூ ஹாவ் டு டேக் மோயின் அலி அண்ட் மாரிஸ் எவ்ரி மேட்ச். ஸோ அதே மாதிரி ஃபின்ச்சும் ஏபிடியும் நீங்க வந்து டிராப் பண்ண முடியாது. ஸோ எஸ் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு இதுதான் ஸ்குவாட். ஓ சாரி 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 சாரி, இந்த டீம்ல கீப்பரே இல்லையே, எல்லா டீம்லயும் கீப்பர் போட்டிருப்பேன், இங்க ஏன் கீப்பர் போடல? ஸோ இந்த வாட்டி என்ன பொறுத்தளவுக்கு கீப்பர் வந்து டிவிலியர்ஸாக இருக்கணும். ஏன் டிவிலியர்ஸாக இருக்கணும்? பிகாஸ் அவரால் வந்து பிபிஎல்ல கீப்பிங் பண்ண முடியும், பாகிஸ்தான் லீக்ல பண்ண முடியும், கரீபியன் பிரீமியர் லீக்ல பண்ண முடியும்னா இங்கேயும் கண்டிப்பாக அவரால் கீப்பிங் பண்ண முடியும். ஸோ டிவிலியர்ஸ் இந்த வாட்டி வந்து என் முதுகு வலிக்குது கால் வலிக்குதுலாம் சொல்லாமல் டீமுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கீப் பண்ணும். பிகாஸ் இப்போ நான் இங்கே வந்து டிவிலியர்ஸ்க்கு டிவிலியர்ஸ் பதிலாக வேற ஒரு கீப்பர் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ட்டி பட்டியல் எடுக்கணும். ஸோ இன்டைரக்ட்லி நீங்கள் ஃபின்ச்சை வெளியில் போ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபின்ச்சுக்கு பதிலாக ஒரு பவுலர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அந்த ஆர்சிபிக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை இந்த வாட்டி. ஸோ எஸ் இப்போ வந்து ஒரு வேளை சஹல் சில மேட்சஸ்லாம் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மோஸ்ட்டாக நடக்காது. பட் இன்கேஸ் மாரிஸ் வந்து ஹிட் ஆகலை இல்லை மோயின் அலி வந்து பெரிய ஹிட் இல்லைனா மோயின் அலிக்கு பதிலாக மேபி சம்படி லைக் ஆடம் ஜம்பா கொண்டு யூ ஹாவ் டு லுக் ஃபார் இந்தியன் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆர்சிபி கிட்ட, பட் இதுதான் அவங்களோட பெஸ்ட் லெவன். நான் வந்து இதுக்கப்புறம் வேற ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டெயின் கொண்டு வரேன். ஐ டோன்ட் திங்க் ஸ்டெயின் இஸ் தட் எஃபெக்டிவ், ஸ்டெயின் இஸ் கோயிங் டு பி தட் எஃபெக்டிவ். உமேஷ் யாதவ் வந்து அவர் பேஸ் ஒன்றா யூஸ் பண்ணார்னா உமேஷ் யாதவ் வந்து பெஸ்ட்டாக இருப்பாரு. அண்ட் அதே மாதிரி ஏபிடி 14 மேட்ச் கீப்பிங் பண்ணோம் கண்டிப்பா. அண்ட் 14 மேட்ச் கீப்பிங் பண்றது இந்த வாட்டி ஏபிடிக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது இஃப் யூ வாண்ட் ஆர்சிபி டு. ஸோ ப்ரெடிக்டட் ஃபினிஷ் மிட் டேபிள் ஃபினிஷ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா வாட்டியும் ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு 5 மேட்ச் 3 மேட்ச் தோத்துட்டு தான் மேலே வருதுன்னா அந்த டீம் வந்து ஜெயிக்கும்னு இந்த வாட்டி மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப அநியாயம். ஸோ தெர் ஹவ் பின் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ், நிறைய டீம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் பிளேஸ் மும்பை கொடுத்துருக்கேன், ஃபோர்த் பிளேஸ் சென்னை கொடுத்துருக்கேன். ஃபோர்த் பிளேஸ் சென்னைக்கு மோஸ்ட்லி நான் கொடுத்ததுக்கு காரணம் தோனி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பிகாஸ் தோனி தான் இந்த வாட்டி டீமை எவால்வ் பண்ண போகிறாரு. அண்ட் அதே மாதிரி தேர்ட் பிளேஸ் டெல்லி கொடுத்துருக்கேன். நான் இது செகண்ட் பிளேஸ் கொடுக்கலன்னா ஆர்சிபிக்கு என்னால் நினைக்க கூட முடியல. பிகாஸ் ஆர்சிபியும் பஞ்சாப் மாதிரி தான், என்ன பஞ்சாப் ஃபேன்ஸ் வந்து எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துப்பாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நல்ல ஹை ஸ்பிரிட்டோட சப்போர்ட் பண்ணி கடைசியில் திருப்பி டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது இந்த சீசன். ஸோ ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ஆர்சிபி ஸ்டார்டிங்லேருந்தே பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். பிகாஸ் எப்போ பாரு ஆர்சிபி வந்து ஃபைனலில் வந்து தோக்குற டீமா இல்லை ஸ்டார்டிங்கே வெளில போகிற டீமாலாம் எங்களால் பார்க்க முடியல. ஸோ இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கணும் அண்ட் ஐ ஹோப் தே வின். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இன்னொரு வீடியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். எந்த டீம் வேணும்னு நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 3 டீம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ட்யூரிங் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேன் த குவெஸ்ட் பிளானட். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துட்டே இருக்கும்.